சென்னை பெரம்பூர் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் எம் ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி மாலை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இக்கொலை தொடர்பாக முதல்கட்டமாக பிரபல ரவுடி ஆர்காடு சுரேஷ் தம்பி உட்பட 8 பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 3 பேரை கைது செய்து அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பெரம்பூர் பந்தர்கார்டன் பள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் உடலிற்கு உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் அக்கட்சியின் தேசிய தலைவருமான மாயாவதி அஞ்சலி செலுத்தி ஆம்ஸ்ட்ராங் மனைவி மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். பேசிய மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மையான குற்றவாளிகளை இன்னும் பிடிக்கவில்லை என்றும் உண்மையான குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு தேவையான பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்றும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை தமிழ்நாடு அரசு சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவருமான மாயாவதி வலியுறுத்தினாா்.